Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த फ्लावर எப்படி பண்றதுன்னு காட்டலாம். இது வந்து லைட் ரோஸ் பாருங்க. இது வந்து நம்ம Black Crystal போட்டு இது பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு वीडियोसல வந்து வேற மாதிரி கலர் தெரியுது. ஸ்ட்ரைட்ல பாக்கும்போது வேற கலர் தெரியும். இது பாருங்க லைட் பிங்க். பேபி பிங்க் இது. இது Black Color Crystal Beads. திலகம் ஷேப்ல. இப்போ எப்படி தெரியான்னு பார்க்கலாம். இந்த கலர் இது இது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப சொல்லி கொடுக்கறேன் இது ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இது பண்றதுக்கு இது மாதிரி நிறைய பண்ணிட்டு நம்ம பேக்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் அடுத்து இதல காட்டுறேன் இதுக்கு நான் நரம்பு வந்து 80 ல எடுத்துர்க்கேன் இதுக்கு தேவை இதுதான் இப்ப பாருங்க இத மாதிரி நரம்பு நம்ம எடுத்த உடனே நம்ம ஒரு முளம் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு முளம் 2 3 ஏனா எதுக்கு நான் முளம் கணக்குல சொல்றேனா அப்ப போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம ஸ்கேல்ல எடுத்தீங்கன்னா 3 அடி எடுக்கறோம். இந்த பூ பண்றதுக்கு மட்டும் தான் நான் சொல்லி தரேன். மேலலாம் ஒரு வளம் பாத்தீங்கன்னா அது அந்த அடையாளம் கிடையாது. இந்த அடையாளத்துக்கு தான் நான் சொல்லி தரேன். 1 2 3 மூணு முளம் எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா லெஃப்ட் சைடுல இந்த பீட்ஸ் இருக்கு பாருங்க இந்த திலகம் பீட வந்து லைட் வெச்சது இதா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இப்படி நீட்டா இருக்க பகுதியை வந்து உள்ள விடணும் லெஃப்ட் சைடு வலது பக்கம்ல இடது பக்கத்துல இத விட்டுறணும் விட்டுட்டு 3 மணி கோத்துக்கணும் 1 2 3 அதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ தலக்கில திருப்பி இப்படி கோத்துக்கணும் இப்போ பாருங்க உங்களுக்கு இப்படி வரும் இது இடது பக்கம் தான் கோக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த சைடு கோத்துறணும் அதுக்கு அப்புறம் 3 மணி அப்புறம் தலக்கில கோத்த மாதிரி பின் பக்கம் இருக்கறத இப்படி கோத்துக்கணும் கோத்துக்கிட்டு இந்த லெஃப்ட்ல இந்த ரைட்ல இருக்கு பாத்தீங்களா வலது பக்கம் இருக்கறத எடுத்து நம்ம இப்படி கிராஸ் மாதிரி பண்ணிக்கணும் நம்ம பேக் கிராஸ் பண்ண பாத்தீங்களா பர்ல் பேக் அந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க இப்படி வரும் இந்த ரெண்டு எண்டையும் இப்படி பிடிச்சுக்கங்க பிடிச்சிட்டு நம்ம இப்படி இழுத்து விட்டீங்களாவே வந்துடும் இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து வலது பக்கத்தில் உள்ள கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வச்சுப்போம் இடது பக்கத்தை நம்ம வந்து பண்ணுறதுக்கு வச்சுப்போம் இப்போ பாருங்கள் நம்ம எப்பவுமே இடது பக்கத்தில் இருக்கிறத தான் நம்ம மணி கோக்க போகிறோம் வலது பக்கத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த பூ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோத்தது இந்த இது கோத்தோம்ல இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம 3 மணி மட்டும் கோக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாமே இடது பக்கமாக தான் கோக்கணும் வலது பக்கம் கோக்கக்கூடாது பாருங்கள் ரைட் சைடில் வந்து நம்ம கோக்கக்கூடாது லெஃப்ட் சைடு தான் கோக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த தலைக்கீழே இருக்க பகுதியை தான் நம்ம உள்ளே விடுவோம் இப்போ பாருங்கள் 3 வந்து போட்டுட்டு அப்புறம் இதை போடுவோம் இதை இந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அதாவது எக்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிப்போம் இந்த மாதிரி எக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை ரெண்டையும் அழுத்துருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் திருப்பி இந்த தலைப்பகுதி இருக்கு இந்த குண்டாக இருக்க பகுதியை விட்டு இப்படி மெலிசாக இருக்க பகுதியை வந்து நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் இது மொத்தம் நம்ம 6 பூ போட போ 6 மட்டும் பீட்ஸ் வைப்போம் இந்த முக்கோணத்தை வந்து 6 வைப்போம் பீட்ஸ் உண்டானது மணிகள் எல்லாமே ஒயர்லாம் சேல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சு நான் மெக்ரைன் கூட மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறோம் யாருக்கா தேவைப்பட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6381430198 இந்த நம்பருக்கு டைரெக்டாகவே கால் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்
உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூகுள் பே பண்ணிட்ட பிறகு தான் என்னென்ன ஐட்டம் சொல்லுறீங்களோ அதை நான் கூகுள் பே பண்ண சொல்லுவேன். பண்ண பிறகு தான் நான் வந்து கொரியரே பண்ணுவேங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரேட்ஸ் கேட்குறீங்க, ரேட்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கின பிறகு வேணான்றீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ வாங்குங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்கிட்ட வாங்குறவங்க நான் டைரெக்டாக தான் வாங்குறேன்னு சொல்லியாச்சு. நான் கடை எதுவும் சேல் பண்ணலை. கடை வச்சுருந்தா பரவாயில்ல, நம்ம சேல் பண்ண முடியும். கடை கிடையாது, நான் ஒன்றா வாங்கி தான் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் வந்து கடைக்காரங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன், வேணுன்றவங்க மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கான்ட்ரடக்ஷன்ஸ் பார்க்குறீங்க, ரேட்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கணுமோ நினைக்கிறீங்களோ அங்கே வாங்கிக்கோங்க. ஆனால் என்கிட்ட வாங்குறவங்க மட்டும் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறத வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸை என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், கூட வேணும்னா கூட கூடைக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூட மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் நாங்கள் கொரியர் பண்ண முடியும். முடித்த பிறகு நான் ஃபோட்டோ அனுப்ப பிறகு கொரியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு உங்கள் அட்ரஸ் கரெக்டான லொக்கேஷன் அட்ரஸ் அனுப்புங்க. ஏன்னா எம்எஸ்எஸில் போடுறேன், டிரான்ஸ்போர்ட்டில் போடுறேன், கொரியர் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக வேணுன்றதுக்காக இந்த பூவை காட்டுறதுமே அது கூட இந்த டிப் இது சொல்லிடணுன்றதை நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5 வந்துருச்சு. எல்லாமே இடது பக்கமாக தான் கோப்போம், வலது பக்கத்தில் கோக்க மாட்டோம். நம்ம கிராஸ் பண்ணுறது மட்டும்தான் வலது பக்கம். இப்போது 6வது போட போகிறோம். 1, 2, 3, 4, 5 ஆயிடுச்சுங்களா? திருப்பி இதை பாருங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது, உங்களை இங்கே சொல்லித்தரது நல்லா இருக்குது, புரிஞ்சுக்குது, நிறைய பேர் வாங்குறீங்க மெட்டீரியல் வாங்கி அதை போட்டுட்டு எனக்கு வீடியோவும் போடுறீங்க, பேக் ஷாட்ஸும் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த பாருங்க, இது 6வது நம்ம போடுறது. ஸோ இதை கிராஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்துருச்சு. இதை நம்ம டைட் பண்ணால் தான் நம்ம டைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா இதில் 4 கோத்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்த நம்ம கூக்கும் போதே தெரியும், 3, 3, 3 கோத்துட்டே வருவோம். இங்கே 4 கோத்துட்டேன் நான். அதனால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நம்ம பண்ணும் போதே சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும், அதை நம்ம எடுத்துக்குவோம். பிரிச்சுட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே 3 கோத்துட்டு ஒரு மணி, 3 கோத்துட்டு ஒரு மணி போடுவோம். இப்போ இது 6வது வந்திருக்கும். ஸோ 6வது முடித்த பிறகு நமக்கு இந்த சென்டர் பகுதி முடிஞ்சிருச்சு. இந்த சென்டர் பகுதி எப்படி முடிச்சுட்டு நம்ம மேல் பகுதி போக போகிறோம் பார்க்கலாம். 3 மணி கோத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இடது பக்கம் 3 மணி கோத்துக்கோங்க. இந்த வலது பக்கம் எப்போவுமே நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுப்போம், இடது பக்கத்தில் கூக்கக்கூடாது. சாரி, வலது பக்கத்தில் கூக்கக்கூடாது. இதை பாருங்கள், இந்த இடது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பின் பக்கமாக விட்டு இப்படி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிங்கன்னா இது இப்படி கிரிப்பாக நிற்கும் பாருங்கள். நின்ன பிறகு நம்ம இந்த ரெண்டு நரம்பையும் பிடிச்சி, இது ஒன்று ஏற இறங்க தான் இருக்கும், ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏற இறங்க இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப நம்ம உள்ளே போடும்போது நமக்கு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த ரெண்டு நரமையும் சேர்த்து நம்ம பிடிச்சி இப்படி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி தான் நான் போடுறேன், அதனால் நான் எப்படி போடுறேன்னா அந்த மெத்தடு சொல்லித்தரேங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு இப்படி வருதுல, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை விடுங்க, ஒரு நரம்பு ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டிங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், எடுத்துடலாம். அடுத்தது அதே, இப்போ நம்ம எங்கே சேர்த்தோமோ அதே இடத்துல விட்டு எடுக்கணும். இப்போ இது ரெண்டு பக்கமாக வந்துருச்சு பாருங்கள் சென்டரில்.
சில பேர் வந்து இங்க வரோம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 போட்டு அப்புறம் இது ரெண்டே சேர்த்து 4 போடலாம் இப்போ நமக்கு இந்த ஜாயின் பண்ணிட்டோம் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம பண்றதுக்கு அதனால இப்படி பண்ணு இப்போ இடது பக்கம் இந்த நரம்ப விட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கங்க மணியில வலது பக்கம் ஒரு மணியை விட்டு இழுத்துக்கங்க சோ உள்ள விட்டுட்டோம்னா நமக்கு இந்த ரெண்டு பக்கம் போயிடுச்சுனா மணி வந்து ரெண்டு வந்துரும் இங்க பாருங்க இந்த பக்கம் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம வலது பக்கம் மணி கோக்க போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் இடது பக்கம் மணி கோத்துட்டு வந்து முடிச்சிட்டோம் இந்த பீட்ஸ் போட்டு இப்படி ரெண்டு பக்கம் கிராஸ் பண்ணிட்டோம் இங்க ஒன்னு இந்த பக்கம் ஒன்னு போட்டாச்சு இப்போ வலது பக்கம் தான் நமக்கு மேல் ரோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ பண்றோம் பாத்தீங்களா இந்த மேல் ரோ பண்றது எல்லாமே வலது பக்கம் பீட்ஸ் கோக்க போறோம் இந்த இதுக்கு தேவை கிடையாது சோ இத லாக் பண்ணிரலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்குறது இது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது இத மாதிரி நான் பெரிய பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன் அதுல போட்டு வச்சிருவேன் பீட்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம பீட்ஸ் ரேட்டா இருக்கு ரொம்பவே அதனால நான் வாங்குறதெல்லாம் இதுல மாதிரி போட்டுடுவேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 மணி கோக்க போறோம் நீடல்லையும் கோக்கலாம் ஆனால் இதே ரொம்ப ஈஸிங்க நீடெல்லாம் கோக்குறதும் ஈஸி தான் இது பாருங்க இப்போ 4 மணி கோத்துட்டு இந்த இடது பக்கத்தை கிராஸ் பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட் பீட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே விட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா 6 2 4 6 இது ஒரு பூவு நம்ம பீட்ஸில் அந்த நான் இது போட்டோம் பார்த்தீங்களா இப்போது நம்ம ஒயிட் பேர்ல் பீட்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த இடது பக்கம் சொல்லிகிட்டே போவோம் இப்போ இது ரெண்டு போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது ஒன்று போடுங்க சென்டர் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிள் டிப்ஸ் தான் இது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் சிம்பிளாக ஒரு ஐடியா வச்சு பண்ணுறேன் இந்த முக்கோணத்துக்கு பின்னாடி வருது பார்த்தீங்களா அது ரெண்டு நரம்பு எடுக்கணும் ரெண்டுத்துக்கு விட்டு எடுக்கணும் இந்த சென்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்று எடுக்கணும் திருப்பி ரெண்டு ஒன்று இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நான் ஐடியா வச்சுட்டு தெரியும் இப்போ நம்ம ஒன்றில் மட்டும் விட்டு எடுத்துருவோம் இந்த ஒன்றத்தில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி தான் இருக்குது அப்புறம் இதில் ஒரு மணி இருக்குது நமக்கு இது பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று ரெண்டு ஸோ இப்போ இதுக்கு 6 மணி தேவைப்படுது திரும்ப 4 மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு மட்டும் ரெண்டு ரெண்டு 4 கோக்குற போகிறீங்க அதுக்கப்புறம் 3 4 3 4 அப்படி கோத்துட்டு வருவோம் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து இருக்கிறத இடது பக்கம் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா 6 மணி 2 2 4 6 ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ்க்காக தான் 5 மணி கோத்து காட்டினேன் இப்போ 6 மணி கோக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஏன்னா நிறைய நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 இப்படி காட்டினா தெரியல 1 2 3 4 5 6 ஸோ இப்போ பேசிகிட்டே இல்லை ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம இதில் 5 கோத்துருவோம் அப்போ உங்களுக்கு பூ வந்து இந்த மாதிரி வராது இன்னொன்று எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2 4 6 6 6 வந்திருக்கான்னு பார்க்கணும் 2 4 6 2 4 6 2 4 6 இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சைடில் 6 6 வந்திருக்கான்னு பார்க்கணும் ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம 2 4 6 பார்த்தாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு 4 மணி கோத்தும் அடுத்ததில் ஒன்று போட்டு 4 மணி கோத்துருக்கோம் இப்போ அடுத்த இது பார்க்க போகிறது வந்து 2 கோக்க போகிறோம் 2 பீட்ஸ்குள்ளே விட்டு எடுங்க இப்போ ஒரு பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துருச்சுனாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சொருகினீங்கன்னா போயிடும் ஸோ டைட் பண்ணிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது இப்போ பாருங்கள் இந்த நடுப்பகுதி மட்டும் 2 எடுப்போம் இந்த ஹோல்ஸில் இருக்க பகுதியில் 1 எடுப்போம் அந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் இப்போ பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 3 இருக்குது பாருங்கள் 1 2 3 இருக்குது இப்போ நம்ம 3 கோக்க போகிறோம் இது நான் ஏன் லென்த்தாக சொல்லித்தரேன்னா பூ தமிழில் நிறைய ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல்லாமே நம்ம பார்க்குறோம் புரிய மாட்டேங்குதுன்றாங்க ஸோ அதுக்காக நான் பூ சொல்கிறது மட்டும் தமிழில் எப்படி சொல்லித்தரணும்னு எல்லாம் ஏஜ் பர்சன்ஸை வேறு பார்க்குறதுனால நான் தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் பனி போடும்போது எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே அது நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணுறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு கேட்கவும் அது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம 2 கோத்த பிறகு அடுத்தது 1 கோக்க போகிறோம்
இது 80ல வாங்கி போடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க, கிரிப்பா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இது பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது நம்ம 3 மணி தான் கோக்க போறோம், சாரி 4 மணி கோக்க போறோம். போனாட்டி 3 கோத்துட்டோம் பாத்தீங்களா, இப்ப 4 கோப்போம். ஏன்னா நம்ம இதை 1 தான் போட்டிருக்கோம். இப்ப இதை கிராஸ் பண்ணீங்கன்னா 6 வந்துடும். பாருங்க 2 4 6. ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 2 4 6 வந்துருச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேங்க, நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நான் பண்ணுறது தான் சொல்கிறேன், நாங்களும் கற்றுக்கும் போது நிறைய தப்பு பண்ணிடுறோம். அந்த தப்பு எல்லாருமே பண்ண வேண்டாம்னு நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இதை இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம 2 கோக்கணும். இந்த சென்டர் பகுதி வருது பார்த்தீங்களா, இந்த சென்டர் வந்தாவே 2, இந்த இது வந்தால் 1, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு பேக் பின்னுறதுக்காக பண்ணேன், அது ரொம்ப 10 பூக்கு மேலே நான் வந்து ஒரு சென்டரில் 5 பண்ணிட்டேன், தெரியாமல் 5 கோத்துட்டேன். அதனால் கட் பண்ணி போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதை மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒன்று தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம போட போகிறது 3 பீச் போடுவோம். போட்டுட்டு இடது பக்கத்தை கிராஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் 6 வந்துடுச்சு, அடுத்தது 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தான் நம்ம 4 போடுவோம், அடுத்தது 4, அடுத்தது 3, 4, 3, இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம 4 போட போகிறோம். நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன், ஏன்னா நிறைய இது லென்த்தாகிடும் வீடியோன்றதுக்காக நான் இப்போ போட்டுடுறேன். இது 4 போடுறோம், 4 ஃபஸ்ட்டுக்கு மட்டும் 4 4 3 4 3 4 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், எண்டு வரைக்கும் வரும் நமக்கு. நான் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்காமல் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த 2 கூத்துருவோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் கூத்துட்டே வருவோம். இப்போ நமக்கு பெண்ட் ஆகிடுச்சுன்னா அது உள்ளே போகாது, அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டே உள்ளே விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ 1 விட்ட பிறகு அடுத்தது 1 விடுங்க. இப்போ இது 2 ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதில் 3 தான் கூக்க போகிறோம். 1 2 3 போட்டு இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இது மெஞ்சி போனால் நமக்கு வந்து மினிமம் ஒரு 1/2 hour to 3/4 hours தாங்க ஆகும் இந்த பூ பண்ணுறதுக்கு. அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும், மற்றபடி உக்காஞ்சி பண்ணோம்னா இந்த 1/2 hour முடிச்சிடலாம் இந்த பூவை. கொஞ்சம் சமீபமாக நான் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால நான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இனி வந்து தொடர்ந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பாஸ்கெட்ஸாக போட்டுட்ருக்கனால என்னால் வீடியோ டைரெக்டாக எடுத்து பண்ணி போட முடியல. பாஸ்கெட்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறோங்க, கூடைகள்லாம் போட்டு சேல் பண்ணுறோம். நவராத்திரிக்கு நாங்கள் தட்டு போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது நவராத்திரிக்கு ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா முன்கூட்டி சொல்லிவிடுங்க, ஏன்னா 1 month 2 month டைமும் கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் போட முடியும். இது கூடையாகவும் போடுறோம், தட்டாகவும் போட்டு தந்துட்டுருக்கோம். வேணுன்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணிவிடுங்க, டைரெக்டாகவே கால் பண்ணி கேளுங்க. உங்கள் ரேட்ஸ் கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா எங்கள் கூட ரேட்ஸ் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்ஸ்லாம் பேன் பண்ணுறதுனால நம்ம இது கைத்தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த கைத்தொழில் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் நம்ம போன வருஷம் போட்டு வச்சது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆர்டர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க இப்போது நவராத்திரி ஸ்பெஷல்ஸ்க்கு. ஸோ வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், 6381-430-198. ஏன்னா நம்ம ரெடிமேடாக போட்டு வைக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து சைஸஸ் கேட்பீங்க, சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்குது. இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அந்த சைஸ் வேணும்னா அது எப்போ வேணால் கிடைக்கும் எங்கள் கிட்ட. எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தட்டுகள் போட்டிருப்போம், நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு தட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை போட்டு நாங்கள் நிறைய போட்டதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பார்த்துட்டு. இப்போ பாருங்கள், இதில் நாலு போட்டோம், நாலு மூணு நாலு மூணு நாலு மூணு நாலு அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு பக்கம் போட்டிருக்கனால நம்ம இது எத்தனை இப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒன்று ரெண்டு மூணு. ஸோ மூணு போடணும். இதை நான் ஒரு பேக்காக பின்னின்னு இருக்கேன், அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு அது பண்ண முடியல, பர்சனல் இஷ்யூஸ் தான் போயிட்டு இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸில். ஸோ அதனால் வந்து என்னால் இந்த பேக் வந்து அப்லோட் பண்ண முடியல, இப்போ தான் வந்து பண்ணின்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்திருக்கோம். ஒரே ஒரு இதில் மட்டும்தான் நம்ம கூக்குறோம் இதை, ஏன்னா நம்ம சிங்கிளாக கூத்து விட்டுறோம். இது லாஸ்ட்டு ஸ்டெப்புங்க, நல்லா பாருங்கள். சிங்கிளில் கூத்துட்டு திருப்பி இந்த பூ இருக்குது பார்த்திங்க, இந்த பீட்ஸ்குள்ளே விடணும், அப்பு பீட்ஸ்குள்ளே விடணும். அதாவது இந்த மாதிரி நான் ஸ்லோவாகவே காட்டுறேன், இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மூணு பீட்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து அஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, ரெண்டு நாலு அஞ்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கணும், போடும் போதே நம்ம பார்த்துடணும். அதுக்காக தான் நான் இது ஒரு சாம்பிளாக காட்டுறதுக்கு தான் நான் தப்பு பண்ண மாதிரி காட்டியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி மெஷர் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துடுது. ஸோ பார்த்து போடுங்க, ஏன்னா இதுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு கால் பண்ணி கேட்பாங்க, அதுக்காக நம்ம வீடியோஸ் போட முடியாதுன்றதுக்காக தான் நான் அதை மூணாக போட்டுட்டு நான் காட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த தப்பு தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நாலு போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மிஸ்டேக் தான் நான் ஒரு பத்து பூ கிட்டே பண்ணிட்டேன். இந்த நெருக்கத்தில் வரும்போது தான் நான் அதை பண்ணிட்டேன், அதனால் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன் பூக்கெல்லாம். அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதில் காட்டுறேன் தெளிவாக. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நாலு போட்டாச்சு, இப்போ மூணு போட போகிறோம். ரெண்டு போட்டதுக்கப்புறம் மூணு வரணும், ஏன்னா நம்ம ரெண்டு பூவில் இன்சர்ட் பண்ண ரெண்டு பீட்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுனால நமக்கு மூணு பீட்ஸ் போட்டால் போதும். நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு கார்னர்ஸ் கரெக்டாக வந்திருக்கோம் பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு, ரெண்டு நாலு ஆறு, ரெண்டு நாலு ஆறு வந்துருச்சு, ரெண்டு நாலு ஆறு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அஞ்சாக போட்டுட்டோம். ஸோ இந்த எண்டிங் வரும்போது நமக்கு என்ன ஆகிடுதுன்னா அஞ்சு வந்துடும் இந்த இடத்துல, தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதை ரெண்டு கணக்கு மூணு கணக்காக வச்சு போட்டுறதுனால. ஸோ அதனால தான் நான் அந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆறு போட்டேன். ஸோ இது லாஸ்ட்டில் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரைட் இருக்கிறத நீங்கள் அப்படியே விட்டுருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம இந்த லாஸ்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு பீச் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. இப்போ இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, நான் ஸ்லோவாகவே காட்டுறேன். இந்த பீடுக்குள்ளே மேலே விட்ட மாதிரி எடுக்கணும், இதை பாருங்கள், இப்படி எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது பாருங்கள், மூணு பீட்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. இப்போ நம்ம இதுக்குள்ளே மூணு பீட்ஸ் போட்டால் போதும். சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும், அதாவது நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாலு பீட்ஸ் வரும், அப்போ ரெண்டு போட்டு நம்ம க்ராஸ் இது பண்ணிக்கணும், முடி போட்டுக்கணும். இது தாங்க பூ, இவ்வளோ தாங்க வேலை. நம்ம இதை முடிச்சு இதை புரிஞ்சிட்டு பண்ணால் ரொம்ப ஈஸி. இதிலே வந்து பேக் எப்படி பண்ணுறது, பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதை நிறைய பேர் பார்த்து போட்டு நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நம்ம மூணு பீட் போட்டோம், இதை வந்து முடி போட்டுக்கணும். இப்படி முடி போட்டுக்கோங்க, போட்டுட்டு எந்த பக்கம் நம்ம விடுறோமோ அந்த பக்கம் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு முடி போட்ட பிறகு நாங்கள் கட் பண்ணி மெழுகத்தில வச்சுக்கிறோன்னு சொன்னீங்க, இது பண்ணாலும் இது சூடு பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். இல்லை நம்ம இதுதான் ப்ரொசீஜராக நம்ம இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், பீட்ஸு நிறைய வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் நமக்கு வேலை. இது எண்டு வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இவ்வளோதாங்க அந்த பூவை,
இதுக்கு அப்புறம் இதை எப்படி சேர்க்கறது, எப்படி பர்ஸ் போடுறதெல்லாம் நான் சொல்லி தரேன். அது இனிமேல் நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோம். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் எல்லாமே அப்லோட் பண்ணி வைக்கணும். இது வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், ஸோ எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். நிறைய பாஸ்கெட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பாஸ்கெட், என்ன கூட தேவைப்படுதோ, என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணித்தரேன். இப்போ இவ்வளோ தூரம் போட்டு ஃபஸ்ட் இதை கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த சைடு. ஏன்னா இது எதுக்காகனா உள்ளே வை உடுற இது அந்த நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உள்ளே விட்டு எடுக்கிறது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு பீட்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த முடி நமக்கு முடி தான் போடுறோம் நம்ம, அது பிரிஞ்சு வராமல் இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ணுறோம் இந்த பீட்ஸ் ஒர்க்லாம், இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேலை பார்க்குறோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு நரம்பு கிடைக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அதுக்கு தாங்க இதை மூணு மூலமாக நம்ம எப்படி பூ முளத்தில் அளப்போமோ அந்த மாதிரி எடுத்துட்டேன் நான். இந்த ஒரு பூக்கு வந்து கரெக்டாக இந்த பீட்ஸ் வந்து நமக்கு இந்த நரம்பு கரெக்டாக இருக்குது 80 எடுத்தேன். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்காக தான் இதை மெஷர்மெண்ட்டாக சொல்கிறேன் நான். ஸ்கேலில் எடுத்தீங்கன்னா 3 எடுத்துக்கோங்க, 3 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 3 3.5 எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்கவுங்க போடுறத பொறுத்து. அந்த பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த பூ. இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம இப்படி சேர்ப்போம். இதை வந்து எப்படி சேர்ப்போம்னா, இந்த சென்டர் பகுதியை வச்சு இதுக்குள்ளே விட்டு எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த ஒரு பீட்ஸ் சேர்த்துப்போம். அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்படியும் பீட்ஸ் போட்டு சேர்த்துக்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி பீட்ஸ் போட்டோம் நம்ம வந்து மெஷர் இது பேக் செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இது காட்டுற சின்ன ஒரு டெமோ மாதிரி தான் காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த சென்டர் பகுதியை வச்சுட்டு நரம்பை நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம நரம்பை இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட் போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே இப்படி எடுத்துக்கோங்க. இதில் சிசரில் காட்டுறேன், அது எப்படின்னு சின்னதாக ஒரு டெமோ மாதிரியே காட்டிடுவேன் இதுலேயே. இப்போ பாருங்கள், இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் கிடைக்கல எங்களுக்கு, எங்களால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை வாங்கி செய்கிறதுக்குன்னு சொன்னிங்கன்னா, இது நான் 100 நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் போதும், நிறைய இருக்கும். இது வந்து எவ்வளோ வருதோ பேக்ஸ் பற்றி நமக்கு தெரியாது, போட்டால் தான் தெரியும் வெயிட்டு. இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நரம்பு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை கோர்த்து திருப்பி இங்கே இன்சர்ட் பண்ணணும், திருப்பி இங்கே மேலே இன்சர்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு பீட்ஸை போட்டுட்டு இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ராஸ் பண்ணி இங்கே ஒரு பீட்ஸ், இங்கே ஒரு பீட்ஸ், அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன் பீட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். முடி போட்டும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை இப்பயும் பண்ணலாம். இப்போ இதுலேயும் நம்ம பேக்ஸ் வந்து இந்த கிறிஸ்டல் பீட் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.